நூறு நாட்கள் நாய் போல வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்து விட்டு போகலாம் என மிகப்பெரிய அளவிலான ஒரு தத்துவவாதி ஐயா பழனி பாபா அவர்களை பற்றி இந்திய தேசிய அலி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்களிடத்தில் ஒரு சின்ன கலந்துரையாடல். வணக்கம் சார். பழனி பாபா அவர்களுடைய கடைசி காலங்கள், குறிப்பாக அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இன்னமும் பேசு பொருளாக இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிந்த நிகழ்வுகள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து ரொம்ப ஒரு கொடுமையானதாக வந்து ஒரு கொலை பண்ணாங்க. அது எப்படி சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமிடல் தான் ஒரு கொலை காரணம். எப்படி சொல்கிறீங்கன்னா அந்த கொலையாளிகள் அஞ்சு பேருமே பார்த்தீங்க சொன்னீங்கன்னா ஒருத்தரை தவிர நாலு பேரும் கேரளாவிலேருந்து வந்தோம். அதுவும் களரி போன்ற நவீன பயிற்சி பெற்ற ஒரு நபர்கள். அவங்க வந்து கொலை பண்ணிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் தமிழக காவல்துறையால் பிடிச்சே இருக்குங்க. ஆனால் அது யதார்த்தமாக என்ன, இவங்க வந்து கோடாரி கத்தியால் தான் கொல்கிறாங்க பாபாவை. அதாவது ஜீப்பில் அவரே ட்ரைவ் பண்ணிகிட்டே வராரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் திரும்பும்போது நிறுத்துகிறாங்க, ஏதோ அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்குறேன், இவர் அட்ரஸ் சொல்கிறாரு, உடனே வெட்டுறாங்க. அவரால் இது பண்ண முடியாமல் மடக்கி நாலஞ்சு பேர் சேர்ந்து அடை வெட்டிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நடந்தவங்க வெட்டிறாங்க, கத்தியில் வெட்டுறாங்க. அவங்க குண்டெல்லாம் வச்சுருந்துருக்காங்க, வெடிகுண்டெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அந்த வெடிகுண்டு இவங்க காரில் தப்பிச்சு போகும்போது அது வெடிச்சிருக்கு கிண்டு. அந்த வெடிகுண்டு வெடித்த உடனே தான் ஊர் மக்கள் அந்த மக்களை பிடிச்சிடறாங்க. பிடித்து காவல்துறைக்கிட்ட ஒப்படைக்கும் போது தான் பழனி பாபாய் கொள்ளை போன்ற குற்றவாளிகள் அப்படின்றது காவல்துறை ஈஸியாக வந்து அடையலாம். இல்லை சொன்னால் சாதாரணமாக அது நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து முஸ்லீம்களே யாருனா கொண்டு இருப்பாங்களா அப்படின்றா கூட சந்தேகம் வந்துருக்கும். ஏன்னா முஸ்லீம்கள் வந்து அவருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எவனோ பண்ணியிருப்பானோ அவன் பண்ணியிருப்பானோ, இப்படி வந்து நமக்குள்ளே வந்து ஆனால் ஒரு கற்பனை கதைகளை வந்து எழுதிட்டே இருப்பாங்க. எளிமையாக சந்தேகப்படுறதுக்கு இவங்க தான் இருக்காங்கிற மாதிரியும் கட்டங்கட்டு அப்படி இருக்கும்போது அந்த நேரம் தான் அந்த அவங்க எடுத்துகிட்டு போன அந்த ஒரு வெடிகுண்டு கீழே விழுந்து வெடித்து உடனே அந்த ஊர் மக்கள் படித்து காவல்துறை ஒப்படைக்கிறாங்க. அப்போ பாபாவை கொலை பண்ண நபர்கள் இவங்க தான் அப்படின்றது அவட்டமாக தெரியுது. இதில் எப்படி நான் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு அழுத்தம் தெரிஞ்சமாக சொல்ல வேண்டும்னா, அவர்களை இரண்டு மாதம் ஒரு முறை மூன்று மாதம் ஒரு முறை வந்து இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் ராமகோபாலன் போய் சந்திப்பாங்க. அந்த அஞ்சு பேரையும் அவர் கோவை சிறையில் இருந்தாலும் சரி, அவர் வேலூர் சிறையில் இருக்கும்போதும் சரி, சரம் சிறையில் மூணு சிறையில் மாறி மாறி இருந்தாங்க அந்த குற்றவாளிகள். அந்த மூணு பேரை வந்து இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் ராமகோபாலன் ஐயர் போய் சந்திப்பாங்க. ஐயர் போய் சந்திக்கிறாரு. ராமகோபால் ஐயர் தானே, அவர் பேரே அவர் தானே, அவருடைய பேரே இங்கே ராமகோபாலும் சொல்ல மாட்டாங்க, ராமகோபால் ஐயர் தான் அவர் பேர். அவர் சந்திக்கிறார், இலா கணேசன் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் மூன்றாம் கட்ட அரசியல் பாஜகவை சேர்ந்தவங்க தான் அவங்க கடைசி வரையும் அவங்கள வந்து வழக்கை நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் வெளியே போய் அவங்க வந்து ஒரு பத்து வருஷத்தில் வெளியே போயிட்டானுங்க அஞ்சு பேர். அது ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரன், மொத்தம் நாலு பேரும் கேரளாவில். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா பாபா போன்ற நபர் இருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வன்முறை கலவரம் வராது, இந்து முஸ்லீம் மத்தியில் கலவரம் வராது. ஆனால் ஏன்னா இவர் பேசுறது என்னென்னா அந்த ஆரியம் பிராமணியம் இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக இருந்தது, அதை தவிர்த்து தான் மற்றதெல்லாம் அப்படின்றத தெளிவாகவே அவர் வந்து ஓப்பன்டாகவே ஓப்பன். அதனால் அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அப்போ இவரை முடிக்கணுன்றது தான் அவங்களுடைய திட்டம். அதனால என்ன, அந்த மூலம் நீங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து தப்பட்டம் அடிக்கிற மாதிரி அவங்களும் அடிச்சுட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், அப்போ அவங்களுடைய அந்த சித்தாந்தமே அப்படின்னா இவருடைய பேச்சுக்கள் வந்து நிச்சயம் மக்கள் மத்தியில் ஒற்றுமைப்படுத்துது, அதனால நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. அப்போ இவரை முடிக்கணும். எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, ஏன் நீங்க சொல்லக்கூடிய பெரியாரு போன்ற எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க பிராமணியத்தேவி. ஏன்னா அவங்க அதெல்லாம் கூட அவங்க முக்கியமானவர்கள். ஆனால் பாபாவுடைய அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்து அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு போடுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது, யாரு கவர்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, கவர்மெண்ட் ரிப்போர்ட் பாபாவை பற்றி இன்னும் ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குற்றவாளியாக தானே அவங்க வந்து ஒவ்வொரு நேரத்தில் வழக்கு போட்டது. என்ன இவர் அரசுக்கு எதிர்த்து இப்படி பேசியிருக்காரு, அரசு என்னைக்கு அரசுக்கு தாளாற்ற மாதிரி பேசியிருக்காரு, எல்லா அரசுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க அந்த குற்றவாளியாக தான் பார்ப்பாங்க. அரசு யாரை குற்றவாளியாக பார்க்குறாங்கன்னா நம்ம மக்களுக்கு உண்டானவராக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே,
பாபாவுடைய நிறையா பேச்சுக்கள் வந்து மக்கள் சார்ந்து இருந்ததை உணர முடியுது. நிறையா விஷயங்கள் நீங்களும் சொன்னதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. கலைஞருக்கு இருந்த மவுசு, எம்ஜிஆருக்கு இருந்த மவுசு, இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைவர்களோடலாம் அவர் சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க. ஏன் பழனி பாபா அவர்களால் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர முடியல அவரால்? காரணம் ஒரு முஸ்லீம்ன்றது ஒரு காரணம், ஒரு காரணம் காயிதே மில்லத் ஐயாவும் முஸ்லீம் தான். இல்லை காயிதே மில்லத்தும் முஸ்லீம் தான், அவரும் அவராலையும் வந்து அதுக்கு மேலே போக முடியல, இல்லை அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். அதான் மெயின். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, மாமா வந்து அரசியல் ரீதியாக வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு சொன்னால் அவர் எப்போவோ ஆகிட்டு போயிருப்பார். கலைஞர் அது எம்ஜிஆர்கிட்டேருந்து ஆகிருக்கலாம், இல்லை கலைஞர்கிட்ட வந்து ஆகிருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஆகும். ஏன் அவரே வந்து ஒரு தொகுதியில் நான் நிற்கிறேன்னான்னா அத்தனை பேரும் இப்போ வந்து உதாரணத்துக்கு திருவள்ளிக்கணி பகுதி தொகுதி இருக்கேன், முன்னாடி வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி ரெண்டு தொகுதி தான், இப்போ ஒரு தொகுதி ஆகிடுச்சு. முன்னே சேப்பாக்கம் 30,000 ஓட்டு தான், இங்கே வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் 30,000 ஓட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 முஸ்லீம் தான் சேப்பாக்கம் தொகுதி. நின்றுருந்தாலும் அத்தனை பேரும் முஸ்லீம் ஓட்டு போட்டு தான் அவர் எம்எல்ஏ ஆகிட்டு போவேன். அவர் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அப்படின்றத விட இந்த சமூகத்தையும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களையும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணுன்ற விஷயத்தில் தான் அவர் வந்து தயாராக இருந்தார். அதை தான் வந்து அவர் மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மேடைகளையும் நான் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிறேன், புதுசு புதுசாக பேசுவேன். ஒரு தடவை வந்து போரூரில் கூட்டம், நான் தான் கார் ஓட்டு போகிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, ரகி நான் உட்காந்து மேடை பேசிக்கும்போது சீட்டு ஒன்று போகிறேன் மறந்து போகிறேன்னாரு. என்னடி சீட்டு? சரி நான் வெளியே வெள்ளை சீட்டு கையில் கொடுத்துட்டேன். அப்போ அவர் பேசுகிறாரு, அந்த இது ஜெயலலிதா ஆட்சி, அவர் பேசும்போது சொல்கிறாரு, அவன் கட்சிக்காரனே வழி முழுக்க இப்போ நான் வந்துகிட்டே இருக்கேன் காரில், வழி முழுக்க வந்து காவேரி தாயே வருக காவேரி தாயே வருகிறான். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் தமிழ்நாட்டுக்காரி இல்லை கர்நாடகக்காரி, நீ தமிழ்நாட்டுக்காரி இல்லை கர்நாடகக்காரி அப்படின்னு சொல்லி அவன் கட்சிக்காரனே அந்த பேனர் வைக்கிறான். இந்த பொம்பளை வந்து காவேரி தாயின்னு போடு போடுன்னு சொல்லி விடுது. இப்படியாப்பட்ட முட்டாள அரசியல்களும் அது காவேரி உருவான இடம் வந்து கர்நாடகா அப்படிங்கிறத மையப்படுத்தி அவர் சொல்கிறார். அப்படி அதை வந்து ஒரு நுணுக்கமாக வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு போகிறாரு. அதாவது ஒரு நீங்கள் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் அந்த தலைவருக்கு உண்டான நீங்கள் ஒரு வாசகம் எழுதுறேன்னா அந்த வாசகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விஷயங்களை ஏன் அறியாமல் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றத விளக்குறாரு. அதுதான் அவருடைய அது அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன்னா போயிட்டே இருக்கும்போது நடக்கக்கூடிய சின்ன விஷயங்களை கூட அந்த அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு எதிரிகள் சூழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்கன்றத அவர் வந்து புதுவெளியில் வந்து கொண்டு போவார். அவர் பெரியாரை சந்தித்ததுண்டா? பெரியாரை சந்தித்து வந்தார் சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியாது, தூரமாக பார்த்துருக்கேன் அவ்வளோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் அப்படின்னு பேசுவோம். பெரியாரையும் அம்பேத்கரையும் புறக்கணித்துட்டு யார் அரசியல் பண்ணுறாங்களோ ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்படி அரசியல் பண்ணுறவங்க ஆபத்தானவர்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது நிஜம் நிச்சயம் பேசியிருக்காரு. அதில் எந்த மாற்றம் அண்ணாவை பற்றியும் பெரிய அளவில் வந்து ஒரு பேசுனதா அவர் மீதும் பற்று இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகள்? இல்லை அண்ணா பெரியார் எல்லாரும் பற்றியும் பற்றி அண்ணா பெரியார் நிறைய தமிழ் அதான் சொல்லல சித்தர்கள் புத்தகங்கள் முதல் கொண்டு பெரிய பெரிய மடாதிபதிகளுடைய புத்தகங்கள் நிறைய எல்லாத்தையுமே சரளமாக படிப்பார். படிச்சுட்டு யார் யார் என்னென்ன அப்படின்றது தெளிவாக வந்து அரசியல் செஞ்ச ஒரே தலைவர் அவர் மட்டும். இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் கூட வந்து ஏதோ புராண ஹதீஸை படிச்சுட்டு நானும் இஸ்லாமிய தலைவர்னு சொல்லிட்டு பொதுவெளியில் போய் பேசிகிட்டே இருக்காங்களே தவிர, ஆனால் அவரை பொறுத்தவரை எல்லாத்தையும் வந்து கரை கண்டு அவர் போய் மக்களை வந்து ஒழுங்குபடுத்தினார். ஓகே, சேகுவேராவை பற்றி எல்லோரும் சொல்லுவாங்க வந்து அதிலேயே அவரே கூட சொல்லுவார், நான் வந்து ஒரு நாட்டுக்கானவன் கிடையாது, நான் ஒட்டுமொத்த உலகத்துக்கானவன், உலகத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் வந்து அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்காக போராடி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வந்து நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான சேகுவேரா அப்படிங்கிறத தாண்டி ஒற்றை மனிதர் இருக்கார் அப்படின்னா அது பழனி பாபா அப்படிங்கிறத உங்களுடைய பேச்சு மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ நேரம் பழனி பாபாவுக்காக உங்களுடைய நேரத்தையும் மக்களுக்காக பழனி பாபா பற்றிய விடயங்களையும் பதிவு செய்து